தமிழகத்தில் உணவகங்கள் வழக்கம் போல் செயல்பட அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடசுப்பு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொகுத்து தற்போது பார்க்கலாம். 144 கம்ப்ளீட்டாக இருந்து முழுமையாக ஹோட்டல்கள் மூடப்பட்ட காலம், அந்த நேரத்தில் மினிமம் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லா ஹோட்டலையும் பண்ணித்தர வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டது. 0% இன்கம், அதனால் அது முழுமையான லாஸ். அதை முடிந்து ஒரு பகுதியாக திறக்கலாம், பார்சல்கள் மட்டும் கொடுக்கலாம் அல்லது டேக்அவே மட்டும் என்று அரசு அடுத்த இதை கொண்டு வந்த போது ஒரு 10% ஹோட்டல்கள் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டு பார்சல்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட டோட்டல் சேல்ஸில் 25% தான் இன்றைக்கு வியாபாரம் இருக்கின்றது. அதுவும் அனைத்து ஹோட்டல்களும் சிறந்தால் இதுவும் டிவைட் செய்யப்பட்டு 10% பிசினஸ் மட்டுமே இருக்கும். ஆகவே பெருத்த நஷ்டத்தில் தான் இன்று அனைத்து ஹோட்டல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த குவாரண்டைன் பீரியட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10% ஹோட்டல்கள் நிரந்தரமாக மூடப்படும். மற்ற ஹோட்டல்களில் 25-30% வியாபாரம் மட்டுமே இருக்கும். அதற்கு மேல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஜிஎஸ்டி வெறும் ஒரு 5% ஜிஎஸ்டி சாதாரண சில்லறை ஹோட்டலுக்கு, மிக சிறிய சிறிய உணவுகள் கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடிஷ்னல் பேர்டன். இந்த வீதம் மட்டுமல்ல, இந்த கணக்கை சப்மிட் பண்ணி வர்றதுக்கு ஒரு ஆடிட்டர் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஓராண்டு காலத்திற்கு என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். நீங்கள் வீட்டில் உணவருந்துவதை விட ஒரு சேஃபான ஒரு உணவு இருந்துகிற அளவுக்கு இங்கு எல்லா ஏற்பாடுகளையும் தரக்கட்டுப்பாடுகளையும் நாங்கள் செய்து தயாராக வைத்திருக்கிறோம். ஒன்று, இந்த விலைவாசிகள் மட்டும் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சானிடைசேஷன்லாம் பண்ணும்போது, இந்த க்ளவுஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது, கேப் எல்லாம் கொடுக்கும்போது, அது ஒன்று தான் எங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை மட்டும் சமாளிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்.